புலால் உண்ணும் மக்களிடம் அருள் பலம் இருக்காது என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்னதானம் செய்யறோம், அன்னதானம் செய்து அந்த அடிப்படை அன்னதானம் செய்து வச்சு அந்த முன்னே சொல்லியிருக்கவும் புலால் உண்ணுகின்ற மக்கள்கிட்ட அருள் பலம் இருக்க முடியாதுங்க. அருள் இருக்க அப்படி அவர்கள்ட்ட அந்த தயவு செஞ்சிருக்கு. அதை நான் குறைச்சி சொல்லிட்டான். பொருளாட்சி போட்டாதான் இருக்கில்லை, அருளாட்சி ஆங்கிலி உண் திரும்பருக்கு வச்சுட்டான். பொருளை பாதுகாக்கிறவனுக்கு பொருளால் எந்த பயனும் இல்லை. அது மாதிரி அருளை போட்டு வாழ்கின்ற மக்களுக்கு புலால் உண்ணுகின்ற மக்கள் புலால் உண்டால் அருள் அவர்கள் கிடையாது. ஆகவே எதை ஆகணும், குடும்பம் நல்லா எப்படி இருக்குண்ணா, எதுக்கே குடும்பம் நல்லா எப்படி இருக்குண்ணா, மனிதனுக்கு தான் கடவுள் அடைய கடவுளை அடைய வாய்ப்பு இருக்குது. மனிதனுக்கு தான் கடவுளை அடைய வாய்ப்பு இருக்குது. கடவுள் தன்மை எதுன்னு கேட்டால் அதை மரணமில்லா பெருவாழ்வுண்ணா. மரணமில்லா பெருவாழ்வு எதுன்னு கேட்டால் மூச்சு காட்ட இயக்கத்தை நிறுத்தி வைப்பதுண்ணா. மூச்சு காட்ட இயக்கத்தை நம்மால் நிறுத்தி வைக்க முடியுமா, நம்மால் நிறுத்தி வைக்க முடியாது. அப்போ நம்ம அந்த மூச்சு காட்ட இயக்கத்தை நிறுத்தி வைக்கிறது என்ன உபாயம்னு தான், அது தலைவன் ஆசையால் தான் இருக்குது. மனிதனுக்குள்ளே இந்த ஓடுகின்ற ஆன்மாவை எடுத்து குடும்பத்தை செலுத்தி வைத்து தலைவன் தங்குறான். தேகம் சுத்த தேகமாகுது, இனி அந்த தேகத்துக்கு அழிவில்லை. பல குடி யுகங்கள் வாழுகின்ற வாய்ப்பு இருந்தும் மனிதர்கள் அதை அது சிலர் உணர முடியாமல் காமத்துக்காகவும் வேறு வேறு வகையான புலால் உணவுவதற்காகவும் வீண் பொழுது கழிச்சிக்கிட்டு வீண் பொழுது கழித்து கடைசி காலத்தில் 60-65 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஈழ இருமல் சூழ்ந்து ரொம்ப நலிந்து போகிறான். அந்த ஈழ இருமல் வந்து வருவதற்கு முன்னே நேரில் நல்ல காரியம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் ஜெயவாணி ஒழுக்கமாகும். அந்த வாய்ப்பு இளம் இருக்கும்போது செய்துக்கணும். இப்போ இந்த சங்கத்தலைவர்கள் செய்துக்கிட்டு இருக்கான். இளம் இருக்கும்போது என்ன என்ன இளம் இருக்கும்போதே சொல்ல, இளம் இருக்கும்போதே செய்து கொள்ளணும். தினம் பூஜை செய்துக்கணும், அன்னதானம் செய்துக்கணும். அப்படி இருந்தால் முதுமைக்கு துணை இருக்கும். புதுமை காலத்தில் வந்து துணை இருப்பது யார், மனைவியா மக்களா? உனக்கு துணை இருப்பது புண்ணியந்தான். புண்ணியம் செய்தால் மருமக சோறு போடுவா, புண்ணியம் இல்லாட்டி மகளே சோறு போட மாட்டா. புண்ணியந்தான் உனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் வந்தாவே ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ எங்கே பலகியம் இருக்கியா, அதுக்கு என்ன உபாயம், நோய் இருக்குது பிரச்சனை இருக்குண்ணா, எதுக்கு அன்னதானம் தான். ஆக நோய் இருந்தாவே பிரச்சனை இருக்குது, கடன் சுமை இருந்தால் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் அமைதி இல்லைன்றால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு உபாயம் ஒன்று பசியாட்டு வித்தல், மற்றொன்று தியானம் செய்யுது. இது ரெண்டு கொள்கை கடைபிடிக்கும் போது தான் குடும்பம் எல்லாம் அப்படி இருக்கும். அப்போ எல்லோரும் அடையக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம். அந்த மார்க்கம் என்பதுனால் இனி மரணம் இல்லாத பெருவாழ்வு. மரணம் என்பதற்கு மரணம் என்பது எது என்று கேட்டான், வெளியே போன காற்று வெளியே போனால் அந்த காற்று வெளியே வரா உள்ளே வராவிட்டால் அது மரணம், உள்ளே தங்கிவிட்டால் மரணம் இல்லை. இந்த வாய்ப்பு எல்லோரும் பெற வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூலை வெளியிடுகிறோம். ஆகவே அன்பர்கள், கிடத்திருக்கிற மாணவ பெயர் கிடைத்திருக்கு, நினைச்சிடாதே. மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தேனர். நீ நினைக்காதீங்க இந்த உடம்பை இன்னும் லேசு நினைச்சிடாதீங்க. கண்ணை மூடினால் 1000 கோடி சூரிய பிரகாசத்தை ஜோதியை காணலாம். அவ்வளோ பெரிய ஆற்றல் உடம்பு. அது மட்டுமா, நீ எதை வேணாலும் செய்யலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.